வணக்கம் நண்பர்களே, நம்ம இது வரைக்கும் இந்திய அரசியல் மரபை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம இந்திய அரசியலமைப்போடைய சுப்ரீம் கோர்ட்டை பற்றி பார்த்தோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய அடிப்படை கடமைகள், அடிப்படை உரிமைகள் இதை பற்றிலாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த முக்கியமாக சொல்லக்கூடிய அந்த தலைமை தணிக்கையாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, இவரை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ்லாம் வரவேற்கிறேன். இப்போ நம்ம இந்த கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல்ங்கிற சொல்லக்கூடிய இந்த தலைமை தணிக்கையாளர் அப்படின்னு சொல்லக்கூடியவரை பற்றி பார்க்க போகிறோம். இவரை பற்றி சொல்லக்கூடிய சரத்து, அதாவது ஆர்டிக்கல் என்னென்ன, 148, இதை சரியாக குறித்து வச்சுக்கிங்க. 148 இது மனசில் வச்சுங்க. இந்த 148 தான் இந்தியாவுக்கு ஒரு தலைமை தணிக்கையாளர் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது, சொல்லக்கூடிய சரத்துங்கிறது 148. சரி, இவர் எப்படி நியமிக்கிறாங்க, இவரோட பணிகள் என்ன, இவர் இவருடைய சம்பளம் ஊதியம் எப்படி கொடுக்குறாங்க, இவர் எங்கெங்கெல்லாம் ஆடிட் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இந்த நம்ம கான்ஸ்டியூஷனுடைய தந்தைன்னு சொல்லக்கூடிய பிஆர் அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த சிஏஜியை பொது பணத்தின் பாதுகாவலன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னது பொது பணத்தின் பாதுகாவலன், இது இங்கிலீஷில் சொல்லணும்னா த கார்டியன் ஆஃப் தி பப்ளிக் பர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பப்ளிக் பர்ஸ்னு அதான் மக்களுடைய பணத்தோட பாதுகாவலன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதனால் அப்படி சொல்கிறாங்க, இவர் ஏன் இவருக்கு ஒரு முக்கியத்துவம் இந்த சிஏஜிக்குன்னா, நம்முடைய பணத்தை சரியாக செலவிடுறாங்களா, நம்மளுடைய பணத்தை சரியாக இந்த மத்திய அரசோ மாநில அரசோ சரியாக பயன்படுத்துகிறாங்களா, அது எல்லா மக்களுக்கும் சென்று அடைகிறதா, இல்லை இதில் ஏதாவது இடையிட்டு அதோட ஊழல் நடக்கிறதான்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த தணிக்கைத்துறை கிட்ட தான் இருக்குது. ஏன்னா இதுக்கு ஒரு நிதி, இப்போ ஒரு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன்னு வச்சிங்களேன். இப்போ ஒரு கல்விக்காக ஒரு 1000 கோடி நிதியை ஒதுக்கீடு பண்ணுறாங்க, மத்திய கவர்மெண்ட்டாக இருந்தாலும் ஒரு மாநில அரசாக இருந்தாலும். இந்த 1000 கோடியோடைய நன்மைகள் இந்த மக்கள்கிட்ட சேர்ந்துதா, இல்லை இது இடையீட்டில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இதில் ஊழல் செஞ்சாங்களா? ஊழல்னா எப்படின்னா, இப்போ ஒரு 1000 கோடியை ஒதுக்கீடு பண்ணுறாங்கன்னா, அது நான் இப்போ ஒரு புஸ்தகம் வாங்குறாங்க, இதில் இது வாங்குறாங்கன்னா, அது தரமற்ற அளவில் என்ன பண்ணுவாங்க, கம்மியாக கொட்டேஷன் பண்ணி வாங்கிடுவாங்க. கம்மியாக வாங்கிட்டு அதை அதிகமான இதை போட்டு இவங்க கொடுத்துருவாங்க. இதெல்லாம் தணிக்கை பண்ணக்கூடிய ஒரு அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னா, இந்த தலைமை தணிக்கையாளர்கிட்ட இருக்குது. அப்படி வந்த ஒரு விஷயந்தான் இந்த 2G ஸ்கேம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போது இந்த 2G ஸ்கேம் வந்தப்போ யாரால் வந்ததுன்னா, இந்த சிஏஜி தலைமை தணிக்கையாளர் என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த 100,000 கோடி முறையீடு நடந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சாரு. எதனாலன்னா, இந்த அலைக்கற்றையை நீங்கள் கம்மியான விலைக்கு ஏலம் விட்டுருக்கீங்க தனியார்கிட்ட, இதை அதிகமான தொகைக்கு நீங்கள் ஏலம் விட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்திய அரசுக்கு லாபம் ஏற்பட்டிருக்கும், அதனால் நீங்கள் பல நலத்திட்டங்கள் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு வினோத் ராய், அப்போதைக்கு தலைமை தணிக்கையாளராக இருந்த வினோத் ராய் அறிக்கையை சமர்ப்பித்தார் பிரசிடெண்ட்டுக்கிட்ட. இந்த பிரசிடெண்ட் என்ன பண்ணார், அதை பார்லிமெண்ட்டில் வச்சார். அந்த பார்லிமெண்ட்டில் வைக்கக்குள்ள பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க எதிர்கட்சி தலைவர், எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க தான் இதை விசாரணை பண்ணுவாங்க. இப்போது இந்த விஷயத்தை அடுத்தது நான் வர சொல்லக்கூடியது என்னென்னா, இப்போது 13வது தலைமை தணிக்கையாளர்னு ஒருத்தர் இருக்கார். இது வரைக்கும் 13 தணிக்கையாளர் இருக்காங்க. ஃபஸ்ட்டு நரஹரி ராவுன்னு தான் இருந்தார். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வரக்குள்ளே நான் இப்போ யார் இருக்காங்கன்னு சொல்கிறேன் அதை பற்றி. அடுத்தது இந்த தலைமை தணிக்கையாளர் இது போல் உங்களுடைய பொது பணத்தின் பாதுகாவலன்னு சொல்கிறாங்க. அதே போல் பிஆர் அம்பேத்கர் தான் சொல்லியிருக்காரு, 4 பில்லர் சொல்லியிருக்காரு, இந்தியாவில் 4 பில்லர்ஸ், 4 தூண்கள் அப்படின்னு எதை சொல்லியிருக்காருன்னா, இந்த சுப்ரீம் கோர்ட்டை முதல்ல சொல்லியிருக்காரு, 2வது இந்த யூபிஎஸ்சி பிஎஸ்சி ஸ்டேட் பிஎஸ்சி இவங்களில் சொல்லியிருக்காரு, 3வது இந்த தலைமை தணிக்கையாளர்களை சொல்லியிருக்காரு, அடுத்தது முக்கியமாக சொல்லக்கூடியது இந்த பாடாளுமன்றம், இவங்கள பற்றி முக்கியமாக ஒரு 4 பில்லர்ஸ் சொல்லியிருக்காரு. அது ஒரு பில்லர் தான்
ஒரு தூண் தான் வந்து இந்த சிஏஜி. ஏன்னா இந்த மக்கள் பணம் வந்து சரியாக செலவழிக்கப்படுதான்னு கண்டுபிடிக்கிறது தான் இவங்களோட வேலை. அது மட்டும் இல்லாமல் சரியான செலவினங்கள் மட்டும் இல்லாமல் இந்த ஒதுக்கீடுகள்லாம் ஒரு ஒரு துறைக்கும் எவ்வளோ பண்ணலாம், அதை வந்து சரியாக சென்றடைஞ்சதா அப்படிங்கக்கூடிய எல்லா வித கவர்மெண்ட் செக்டாரில் இருக்கக்கூடிய பப்ளிக் செக்டார் எந்த ஒரு இப்போ பிஹெச்எல் இருக்குது, ஒரு ஓஎன்ஜிசி இருக்குது, இவங்களோட ஆடிட்லாம் பண்ணக்கூடிய ஒரு அதிகாரம் யாருக்கிட்ட இருக்குதுன்னா இந்த சிஏஜி கிட்ட இருக்குது. இப்போ அந்த இந்த இந்தியாவில் எல்லா துறையும், அதே போல் ஒரு தனியார் துறை இருக்குன்னு ஒரு ரிலையன்ஸ் இருக்குதுன்னா அவங்களோட இதையும் ஆடிட் பண்ணக்கூடிய ஒரு இது உண்டு. ஏன்னா இவங்க சரியாக இவங்க வந்து நம்மளுக்கு வந்து டேக்ஸ் கட்டுறாங்களாங்கிற ஒரு இதை வந்து இவங்களால் பண்ண முடியும். யார் இந்தியாவில் எந்த பகுதியிலும் போய் ஆடிட் செய்யக்கூடிய ஒரு உரிமை பெற்றவர் தான் இந்த கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ இவர் வந்து இப்போ ஒரு ஸ்டேட்டில் பண்ண முடியுமா, இப்போ தமிழ்நாட்டில் வந்து பண்ண முடியுமா? தமிழ்நாட்டிலையும் இப்போ ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருக்குது, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருக்குது. அதுபோல் தனியாக நீங்கள் வந்து சிஏஜிங்கிறது ஸ்டேட்டில் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை, ஒரே ஒரு ஆள் தான் இருக்காரு. அவர் வந்து சென்ட்ரலில் இருக்கிறாரு. அவர் வந்து நம்மளுடைய ஸ்டேட்டுக்கும் அவர் தான் பார்க்குறாரு, இங்கே இருக்கிற 29 ஸ்டேட்டுக்கும் பார்க்குறாரு. அதே போல் அசம்பிளி இருக்கிற அசம்பிளி நம்ம முக்கியமான நேம் வச்சுங்க, அசம்பிளி இருக்கிற யூனியன் டெரிட்டரிக்கும் இவர் தான் பண்ணுறாரு. அப்படின்னா இப்போது அசம்பிளி இருக்கிற யூனியன் டெரிட்டரினா டெல்லி மற்றும் புதுச்சேரி இதுக்கும் இவர் தான் பண்ணுறாரு. அப்போ 31 இடத்துல இவர் பண்ணுறாரு. இந்த யூனியன் இந்த இந்தியா ஃபெடரேஷனில் எங்கே எந்த ஒரு இடத்துலையும் ஆடிட் செய்யக்கூடிய உரிமையை பெற்றவர் இந்த கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜென்ரல். இப்போது இவர் வந்து ஒரு அறிக்கையை தாக்கல் செய்வார். இவர் வந்து இந்த தணிக்கை பண்ணி இதெல்லாம் ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுவார். இவர் முதல்ல யார்கிட்ட சப்மிட் பண்ணுவார் அப்படின்னா, இவர் தயாரித்த அந்த ரிப்போர்ட்டை நம்மளுடைய குடியரசுத் தலைவர்கிட்ட சப்மிட் பண்ணுவாருங்க. சரி, சப்மிட் பண்ணிட்டாரு, இவரோட ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணிட்டாரு. இதில் வந்து இவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க, இதில் வந்து டிப்ரிஷியேஷன் சொல்லக்கூடிய இதர செலவுகள் எல்லாத்தையும் கணக்கு பண்ணி இவர் சொல்லிட்டாரு. இதில் நஷ்டமா லாபமா எல்லாத்தையும் அவர் கொண்டு போய் அங்கே சப்மிட் பண்ணிட்டாரு. இதை வந்து ஒவ்வொரு ஃபினான்ஷியல் இயர்லேயும் இவர் சப்மிட் பண்ணுவார். இப்போ இந்த பட்ஜெட்டுக்கு முன்னாடியே கூட இல்லை பட்ஜெட்டுக்கு முன்னாடி கூட சப்மிட் பண்ணுவார். இது இப்போது இவர் சப்மிட் பண்ண உடனே இதை வந்து இவர் பிரசிடெண்ட்டு அதோட நம்ம குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவாருன்னா இதை கொண்டாந்து நம்மளுடைய பாராளுமன்றத்தில் வைப்பார். யார் வைப்பார்? பாராளுமன்றத்தில் அவையில் இவர் கொண்டாந்து குடியரசுத் தலைவர் வைப்பார். இப்போ புரியுதுங்களா? இவர் டைரெக்டாக யார்கிட்ட கொடுப்பாருன்னா இவர் பாராளுமன்றத்தில் கொண்டு போய் கொடுக்க மாட்டார். இவர் கொண்டு போய் யார்கிட்ட கொடுப்பாருன்னா குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுப்பார். இந்த குடியரசுத் தலைவர் வந்து இங்கே கொடுப்பார். இதுதான் மேட்ரு. இப்போ புரியுதுங்களா? சரி, இவருக்கான அதிகாரங்கள்லாம் என்ன, இவர் எப்படிலாம் யாரெல்லாம் நியமிக்கிறான்? ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் நினச்சதுன்னா யாரை வேணாலும் பரிந்துரை பண்ணி இவங்க நியமிக்கலாம். இவர் நியமிக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குதுன்னா இவரை நியமிக்கக்கூடிய அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு இருக்குது. குடியரசுத் தலைவர் நியமிக்கிறாரு. அதுக்கான வரைமுறைகள்லாம் பெரிய அளவில் கிடையாது. இப்படி தான் இருக்கணும் இவர் வந்து அப்படின்லாம் கிடையாது. இவர் வந்து 6 வருஷம் வரைக்கும் ஒர்க் பண்ணலாம், அதுவும் 65 வரைக்கும். எது முதல்ல வருதோ அப்படி ரிட்டையர்ட் ஆகிடுவார். இப்போ இவர் வந்து ஒரு 58 வராருன்னு வச்சிங்களேன், அவர் 6 ஒர்க் பண்ணுறாரு, 63 ஆகிடுது. அப்படின்னா இவர் 63 ரிட்டையர்ட் ஆகிடுவார். ஏன்னா 6 ஒர்க் பண்ணிட்டார் இவர் ரிட்டையர்டு. அப்புறம் ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் இவர் மற்ற பணிகளில் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயோ ஸ்டேட் கவர்மெண்ட்லேயோ ஒர்க் பண்ணலான்னா ஒர்க் பண்ணவே கூடாது. ரிட்டையர்ட் ஆகிட்டார்னா அவ்வளோதான் அவருக்கு. அதுக்கப்புறம் இவருக்கு வந்து பணிப்படிகள் சொல்லக்கூடிய இந்த பென்ஷன் தருவாங்களோ வஞ்சி இவர் மற்ற எந்த ஒர்க்லையும் ஈடுபட முடியாது, கவர்மெண்ட் செக்டரில் ஈடுபட முடியாது. புரிஞ்சுக்கிங்க. இப்போ 65 ஆகிடுது. ஒருத்தர் வந்து ஒரு 63 தான் நியமிக்கிறாங்க, அப்போ 65 ஆகிடுது. அவர் 2 தான் ஒர்க் பண்ணுறாரு. அப்போ அப்படின்னா அவ்வளோதான், அவரோட பணி முடிஞ்சிடுச்சு, வெளியே வந்துட வேண்டியதுதான். புரியுதுங்களா? இது வரைக்கும் 13 இருந்திருக்காங்க. 13வது ஆடிட் கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜென்ரல்னா இப்போதைக்கு இருக்கிறாரு. இது கரண்ட் அஃபேர்ஸில் வரக்குள்ள நான் சொல்கிறேன், அவரோட பேரை சொல்கிறேன். இதெல்லாம் இப்போ யார் யார் இருக்கிறாங்க, எந்தெந்த பதவியில் இருக்காங்கன்னு அது தனி வீடியோ போடுறேன். அடுத்தது இவருடைய சம்பளம் என்ன, இவரோட சம்பளம் எல்லாமே இதில் இவருக்குன்னு தனியாக ஆர்டிக்கல் வந்து வரையறுக்கலை. இதை வந்து எங்கே சொல்லியிருக்காங்கன்னா 124 சொல்லக்கூடிய கிளாஸ் 4 அப்படின்னு சொல்லுவாங்க. 124 அதுலேயே ஒரு கிளாஸ் துணை பிரிவில் சொல்லியிருப்பாங்க. இந்த ஹைகோர்ட்டில் இருக்கிற நீதிபதி இருக்காங்கல்ல,
அவங்கள எப்படி வந்து பதவி நீக்கம் செய்வாங்களோ அதே மாதிரி தான் இவர் பதவி நீக்கம் செய்வாங்க. இவர் வந்து இந்த பாராளுமன்ற கூட்டங்களில் அவர் வந்து பங்கெடுக்க முடியுமானா, பங்கெடுக்க முடியும். இவர் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியும். இவங்க கேள்வி யாராவது எதிர்கட்சி தலைவர் எழுப்பினாங்கன்னா அதுக்கான பதில்கள்லாம் இவர் சொல்ல முடியும். இப்போ இவர் வந்து பாராளுமன்றத்தில் வந்து இவர் வந்து அங்கே ஆஜராவார். அங்கே வந்து கேள்விகள்லாம் கேட்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இவருக்கு ஓட்டு போடக்கூடிய உரிமை கிடையாது. இது போல் நம்ம முதல்ல சொல்லியிருப்போம், அந்த அட்டார்னி ஜெனரல் முதல்ல சொல்லியிருப்பேன், அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா அவருக்கு வந்து ஓட்டு போட உரிமை கிடையாது, அதே போல் கலந்து கொள்வார். அப்போது இவரை பணி நீக்கம் செய்ய முடியும்னா யார் நீக்கணும்னா பாராளுமன்றம் தான் நீக்க முடியும். அதே போல் அந்த சுப்ரீம் கோர்ட் நீதிபதியை எப்படி நீக்கிறாங்களோ, இம்பீச்மெண்ட் பண்ணுறாங்களோ அதே ப்ரொசீஜர் தான் இவருக்கு. அதே போல் இந்த ப்ரெஷர் ஆஃப் பிரசிடெண்ட்டு கிடையாது. இவர் பிரசிடெண்ட்டு வந்து எவ்வளோ காலம் இவர் வந்து பணியில் இருக்கலாம் அப்படின்னு அவர் நினச்ச நேரத்துக்கு பணியில் இருக்கலாங்கன்னா இல்லை, இவருக்கான பணி வரைமுறைகள்லாம் இருக்குது. இப்போ ஒரு கவர்னர் இருக்கிறாரு. இப்போ கவர்னர் வந்து ஒரு பிரசிடென்ட் நினச்சாருன்னா 10 வருஷம் கூட அவர் வந்து வச்சிருக்கலாம், புரியுங்களா? அவருக்கு பணி வரைமுறையெல்லாம் கிடையாது, இத்தனை வருஷம் தான் இருக்கணும்னு கிடையாது. ஆனால் இவங்களுக்கு அதுக்கான கான்ஸ்டியூஷன் படி சொல்லியிருக்காங்க. அதனால் இதுக்கு வரைக்கும் வேறுபாடாக தெரிஞ்சுக்கிங்க. இப்போது இந்த கணக்கு தணிக்கையாளர் வந்து சென்ட்ரலை இங்கே சப்மிட் பண்ணுறாரு, பார்லிமெண்ட்டில் அவங்க ஜனாதிபதி சப்மிட் பண்ணுறாரு. அதே ப்ரொசீஜர் தான் ஸ்டேட்டில் என்ன பண்ணுவார்னா, இங்கே இருக்கக்கூடிய கவர்னர்கிட்ட இவர் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கிட்டையும் இவரோட பேரில் என்ன சொல்லுவாங்கன்னா, இவரை வந்து இந்த ஒவ்வொரு இயரோட அக்கௌண்ட்ஸை கொண்டு வந்து கொடுப்பாங்க. எங்கே இந்த கவர்னர்கிட்ட. கவர்னர் என்ன பண்ணுவார், ஸ்டேட் அசம்பிளி இருக்குல்ல, ஸ்டேட் அசம்பிளின்னா நம்ம சட்டப்பேரவை இருக்குல்ல மாநிலத்தில் தமிழ்நாட்டில், அங்கே வைப்பார். அங்கே வச்சு அதுக்கான டிஸ்கஷன்லாம் நடக்கும், அப்புறம் அதை வந்து ஏற்றுக்கொள்வாங்க. இதுதான் ப்ரொசீஜர். இவரோட வேலை இதுதான். இவர் வந்து எங்கே வேணாலும் தணிக்கை செய்யக்கூடிய அதிகாரம் பெற்றவர். இதுக்கு முன்னாடி இவருக்கு வந்து ஆடிட்டர் அண்ட் கண்ட்ரோலர் அப்படின்னு தான் வச்சுருந்தாங்க ஃபஸ்ட்டு. இப்போ வந்து இவர் ஆடிட்டிங் மட்டும்தான் செய்கிறாரு, கண்ட்ரோலருங்கிற டிபார்ட்மெண்ட் தனியாக பிரிச்சுட்டாங்க 1976 படி பிரிச்சுட்டாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து இவர் வந்து 1948 முக்கியமாக பார்த்தீங்கன்னா 1948 முதல்ல நரஹரி ராவுங்கிறவர் தான் முதல் தணிக்கையாளர், சிஏஜி. இதை முக்கியமாக நான் வச்சுக்கிங்க. 13வது தணிக்கையாளரை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன், அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அதுக்கான இன்ஃபர்மேஷன் தான் தரேன். இப்போ இதை பற்றின சொல்கிற ஆர்டிக்கல் தான் 148 சொல்லியாச்சு, 151 வரைக்கும் இருக்குது. 4 ஆர்டிக்கல் தான் இந்த கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜென்ரலு. ஆனால் முக்கியமான கேள்வியெல்லாம் இதில் தான் வருது. அந்த 148 கேள்வி அதிகமான எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. நீங்கள் முக்கியமாக பார்க்கக்கூடியது இந்த 148, இது அதிகமான எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அடுத்தது இருக்கக்கூடிய ஆர்டிக்கல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காமனான ஆர்டிக்கல் தான். அது வந்து நீங்கள் என்ன ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாரு அப்படிங்கிறத பற்றி நம்ம மட்டும் பார்த்துக்கலாம். இந்த 149 வந்து அவரோட பணிகளை பற்றி சொல்லுது. ஒரு ஆடிட்டர் ஜெனரல்னால் அவர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறது. இந்த 150 என்ன சொல்லுதுன்னா, அவர் வந்து ரிப்போர்ட் வந்து மத்திய மற்றும் மாநிலங்களின் கணக்குகள் இந்திய கணக்காய்வு மற்றும் தணிக்கை துறை தலைவரின் அறிவுரையின் பேரில் குடியரசுத் தலைவர் வகுத்து கொடுக்கும் படிவத்தில் வைக்க வேண்டும் சொல்லுது. இது 150 அந்த இதில் வந்து இவர் வந்து வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியது. அப்புறம் வந்து இந்த 151 என்ன சொல்லுதுன்னா, இவர் வந்து சென்ட்ரலில் வந்து ஆடிட்டிங்கை வந்து பிரசிடெண்ட்டுக்கிட்ட கொடுக்குறாரு, அந்த பிரசிடெண்ட் வந்து பாராளுமன்றத்தில் வைக்கிறாரு. அதே ப்ரொசீஜர் வந்து இந்த ரிப்போர்ட்ஸ் பற்றி சொல்லக்கூடியது தான் இது. அதே போல் ஸ்டேட்டில் வந்து கவர்னர்கிட்ட கொடுக்குறாரு, கவர்னர் வந்து ஸ்டேட் அசம்பிளியில் வைக்கிறாரு, இந்த சட்டமன்றத்தில் வைக்கிறாரு, நம்மளுடைய தமிழ்நாடு சட்டமன்றமும் அது போல் ஆந்திராந்தாலும் அங்கங்கே இருக்கிற சட்டமன்றத்தில் வைக்கிறாரு. இதுதான் அவரோட பணிகள். இதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டா போதும். இந்த 148 153 வரைக்கும் இருக்கிற ஆர்டிக்கல் வந்து எந்த பகுதியில் வருது அப்படின்னு கேட்பாங்க. இது வந்து பகுதி 5 பார்ட் 5 வருது, புரியுதுங்களா? பார்ட் 5 வருது. மொத்தம் 4 ஆர்டிக்கல் தான் இருக்குது. இது முக்கியமான விஷயம். இதை பற்றின விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோவெல்லாம் பிடிச்சதுன்னு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.